Hi, good morning, children. இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல டேர்ம் டூல வந்து ஃபர்ஸ்ட் அழகு தோட்டம் அப்படின்றது தலைப்புல நம்ம ஒரு பாடல் பார்க்க போறோம். இந்த பாடல் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும். அது இல்லாம நம்ம வீட்டு தோட்டத்தை பத்தி தான் வருது. நம்ம சிலருக்கு வந்து நிறைய தோட்டம் வைக்கிறது, மரங்கள், செடிகள், பூக்கள் இதெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஏன் அப்படி பிடிக்கும் அப்படின்னா, மலர்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் நிறைய தோட்டத்தில் வந்து கலர் கலராக இருக்கும்போது அதை பார்த்தோன்னே நம்மளுடைய மனசுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி சில்ட்ரன் உங்கள் வீட்டில் கூட உங்களுடைய மதர்ஸோ இல்லை ஃபாதரோ என்ன பண்ணியிருப்பாங்க, அழகான சின்ன சின்ன இடம் குட்டி குட்டியாக இருந்தாலும் அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, அழகாக பூச்செடிகள்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் தொட்டிலையும் வச்சு என்ன பண்ணுவாங்க, அழகாக அது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக வர்றதுனால அந்த இடமே எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது இல்லாமல் அந்த இயற்கையோடு இருக்கிற அந்த இடத்துல வந்து நிறைய பட்டாம்பூச்சிகள், வண்டுக்கள், வண்டு அந்த மாதிரியான எல்லா ஒரு இயற்கையில் பேர்ட்ஸு, பறவைகள் இதெல்லாம் என்ன பண்ணோம், இயற்கையோடு நம்ம அந்த தோட்டத்தில் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, தோட்டத்தில் வந்து அழகழகான செடிகள் வைக்காத இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த அழகான ஒரு தோட்டத்தை பார்த்து நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அழகாக ஒரு நல்ல குட்டி குட்டியாக தோட்டம் வைங்க சில்ட்ரன். அது இல்லாமல் நல்லா உங்களுக்கு அது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த கலர்ஃபுல்லை பார்த்தோம்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். வாங்க சில்ட்ரன், இப்போ வந்து நம்ம அழகு தோட்டத்தை வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அழகு தோட்டம் ஃபஸ்ட்டு யூனிட்ல வந்து அழகு தோட்டம் இந்த பாடல பார்க்குறோம். இந்த அழகு தோட்டத்தில் அழகான பறவைகள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப இந்த பச்சை கிளிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அது இல்லாமல் இந்த பசு மாடு, கன்றுக்குட்டி, தேனீக்கள், பூக்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப கலர் கலராக இருக்குது. அது இல்லாமல் மின்மினி பூச்சிகள் இதெல்லாம் எப்படி இருக்கும், அந்த இயற்கையாக நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடமும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பச்சை பசுமையாக இருக்கும். மரங்கள் எல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப பசுமையாக இருக்கும். புல்லுங்கள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப பச்சையாக இருக்கும். அதை சொல்லுவாங்க, ரொம்ப பச்சையாக இருக்கிறதால இப்போ எனக்கு அது ரொம்ப அந்த இடம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எல்லாம் பட்டாம்பூச்சி பறக்கிறது, வண்டோட ரீங்காரம் இதெல்லாம் இருக்கும். அதில் வந்து இங்கே நீங்கள் அழகு தோட்டத்தில் கொடுத்துருக்காங்க, பசு மாடு என்ன பண்ணுது, அழகாக புல் மேய்ஞ்சிட்ருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கன்றுக்குட்டி இருக்குது. நல்ல பேர்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர்ஸ்லாம் இதோட அழகெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப இயற்கையோடு காட் படைச்சது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் சில்ட்ரன், உங்களை மாதிரி இந்த பாட்டு இந்த அழகு தோட்டத்தை நம்ம நல்லா சூப்பராக இப்போ பாட்டு கற்றுக்கலாம். அழகு தோட்டம் அதாவது தோட்டத்திலே வண்ணப்பூ பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது, பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது, பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது, உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்தா பார்க்குது, அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது, ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. ஆமாம் சில்ட்ரன், இந்த இடத்துல வந்து இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு அழகான ஒரு பாட்டு பாடணும் அப்படின்ற மாதிரி ஆசையாக வருதுன்ற மாதிரி இந்த பாடல் கொடுத்துருக்கு. தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது. இந்த தோட்டத்திலே எப்படி இருக்கான், வண்ணம் வண்ணம் அப்படின்னா கலர் கலராக இருக்கிற பூக்கள் வந்து எப்படி இருக்குதான், பூத்து குலுங்கி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. இந்த தேனீக்கெல்லாம் என்ன பண்ணுது, அதோட ரீங்காரம் அப்படி சொல்லுவாங்க, அதோட சத்தம் என்ன பண்ணுதான், நல்ல அழகாக சத்தம் போட்டுட்டே இந்த தேனீக்கெல்லாம் அந்த தோட்டத்தில் பூக்களில் வந்து தேனீ வந்து சாப்பிட்டுட்டுருக்குது. பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது. இது என்ன பண்ணுது பாருங்க, இந்த பசு என்ன பண்ணுது, அழகான இந்த புல் என்ன பண்ணிட்டு மேய்ஞ்சிட்டே இருக்குது. அப்புறம் பக்கத்திலே கன்றுக்குட்டி துள்ளி ஓடுது. அது என்ன பண்ணுறது, கன்றுக்குட்டி எப்பவுமே வேகமாக துள்ளி துள்ளி ஓடுது இல்லையா, அந்த மாதிரி அதோட அம்மா கூடவே அது என்ன பண்ணுது, துள்ளி ஓடிக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது. இந்த மரம் இருக்குது இல்லையா, பாருங்க எவ்வளோ அழகாக மரம் இருக்குது. இந்த மரத்தில் என்ன இருக்கும், எப்பவுமே காய்கள், பழங்கள், பூக்கள் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போ பாரு இதில் இதில் பாருங்கள், இதில் அழகான உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது. இந்த பழம்லாம் என்ன பண்ணுது, இந்த அழகாக சிவப்பு கலரில் பழம் தொங்கிட்டுருக்கு. பச்சை கிளி பறந்து வந்து கொத்தா பார்க்குது, கொத்த பார்க்குது. அது என்ன பண்ணுதா, சாரி
கொத்தா கிடையாது கொத்தா பார்க்குது. இப்போ வந்து என்ன அது என்ன பண்ணுது, இந்த பேர்ட்ஸு அழகாக என்ன பண்ணுது, பச்சை கிளிகள் உட்காந்து இந்த பழத்தை என்ன பண்ணுது, கொத்தி கொத்தி சாப்பிட்றதுக்காக பார்த்துன்னு இருக்குது. அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்ம இழுக்குது. அந்த தோட்டத்தில் நம்ம மனசு எப்படி இருக்கா, அந்த பச்சை பசுமையிலோ கலர்ஃபுல்லாக இருக்கிற இடத்துல அந்த மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கிறது, அந்த இடமே எப்படி இருக்கும், இயற்கையோடு கூடிய அந்த சூழலில் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இடத்துல வந்து அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்ம இழுக்குது, அந்த தோட்டத்துக்குள்ளே நம்மளை கொண்டு போய் மனசே இழுக்குதான். ஆட்டம் ஆடி பாட்டு பாடு ஆசை பொங்குது, அந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு டான்ஸ், நல்ல டான்ஸ், அந்த இடம் நமக்கு பிடிச்சமான இடம் அப்படின்னும் போது எப்படி இருக்கும். சின்ன பசங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் ஆடி நல்லா ஆட்டம் பாட்டெல்லாம் பாடி ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க இல்லையா. உங்களை வெளியில் கூட்டின்னு போய் ஒரு பார்க்கு கூட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் எப்படி இருக்குது, ரொம்ப அழகாக பூக்கள் புல்லுங்க, அப்புறம் அந்த சறுக்கிறது எல்லாம் என்ன பண்ணும், ஒரு சின்ன பட்டாம்பூச்சி போச்சுன்னா கூட நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த பட்டாம்பூச்சியை அழகாக பிடிக்கலாமா, இல்லை தும்பி ஓடும்போது கூட என்ன பண்ணுவீங்க நீங்கள், அந்த தும்பியை போய் பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவீங்க இல்லையா. இதெல்லாம் வந்து இந்த தோட்டத்தில் தான் தும்பி பறக்கிறது, தேனி பறக்கிறது, வண்டு இதெல்லாம் என்ன பண்ணும், அழகாக எறும்பு கூட என்ன பண்ணும், அழகாக ஊர்ந்து லைனாக போகும். இந்த மாதிரி இந்த அழகான தோட்டத்தில் இந்த மாதிரி என்ன பாட்டு கொடுத்துருக்கு. இன்னொரு முறை நான் படிக்கிறேன், நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெரியல, இந்த பாட்டை நல்லா கேட்டு வீட்டில் வந்து நல்லா பாடி பழகுங்க சில்ட்ரன். தோட்டத்திலே வண்ணப்பூவும் பூத்து குலுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது, பசுமையான புல்லை தேடி மாடு மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது, உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது, அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்ம இழுக்குது, ஆட்டம் ஆடி பாட்டு பாட ஆசை பொங்குது. ஆமாம் சில்ட்ரன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா நீங்கள் உங்கள் நீ இன்னும் யாருமே தோட்டம் வைக்கலைன்னா இனிமேல் என்ன பண்ணுங்கள், இந்த அழகு தோட்டத்தை பார்த்து நல்லா ஒரு தோட்டம் வைங்க. உங்கள் பேரண்ட்கிட்ட கேட்டு இதில் இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பாட்டு பாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அனுப்பி விடுங்க சில்ட்ரன். அது இல்லாமல் சின்னதாக இந்த நம்ம புக்கோர் பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 9 வந்து உனக்கு பிடித்த வர்ணனை தொடரை குறியிடுக, இதில் வந்து ஒரு கோவை பழம் கொடுத்துருக்காங்க, நாய்க்குட்டி இருக்குது, நிலா, அடுத்தது மயில் இருக்குது. இந்த 4 பிக்சர்ஸில் வந்து இதில் வந்து வர்ணனை சொற்கள் கொடுத்துருக்கு, இனிப்பு பழம், பழுத்த பழம், சிவந்த பழம். இதில் உங்களுக்கு எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை நீங்கள் புக் ஒர்க்கில் டிக் பண்ணுங்கள். நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி, இது எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை டிக் பண்ணுங்கள். வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா, அப்படி இது எது உங்களுக்கு வருடனையாக பிடிக்குதோ அதை வந்து டிக் பண்ணுங்கள். ஆடும் மயில், அழகு மயில், வண்ண மயில், இதில் இந்த மயில் பற்றின உங்களுக்கு எது இந்த 3 பிடிக்குதோ அதை வந்து டிக் பண்ணுங்கள். படத்துக்கு பொருத்தமான வருணனை தொடரை எழுதுக, இப்போ இதில் எப்படி கொடுத்துருக்கோ அதே மாதிரி ஒரு பட்டாம்பூச்சியில் இதில் வர்ணித்து எழுதணும், பந்து வந்து வர்ணித்து எழுதணும், மீன், நெக்ஸ்ட்டு தக்காளி, இந்த தக்காளியை நம்ம வர்ணித்து எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லோடு விளையாடு, இந்த சொல்லோடு விளையாடு வந்து ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், குரங்கு, குருவி, விறகு, கும்மி, மிளகு, இது கொடுத்துருக்கு. இப்போ வந்து முடிவும் முதலும், ஃபஸ்ட்டு வந்து முதல் இதில் வந்து கூலை தொடங்குது இல்லையா, அந்த கூலை வந்து குரங்கு அப்படின்னா கூலை தொடங்கி கூலே முடியுது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த முதல் எழுத்தாக எடுத்துகிட்டு வந்து குருவி அப்படின்னு எழுதணும். அப்போ அந்த லாஸ்ட் எழுத்து முடிவு பார்த்திங்கனா வி இருக்குது, அப்போ வியில் வந்து விறகு, விறகு கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து கூ, லாஸ்ட் எழுத்து முடிகிறது வந்து கூ, அப்போ வந்து கும்மி, இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கும்மி அடிச்சிட்ருக்காங்க. அடுத்தது வந்து மீல முடியுது இல்லையா, மிளகு, மீலகு, மிளகு, இந்த கூல லாஸ்ட்டு முடியுது. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த புக் ஒர்க்கை வந்து சொல்லோடு விளையாடல வந்து படித்து பாருங்கள். உரிய எழுத்தை எழுதி நிரப்புக, இதில் எதை இதெல்லாம் இந்த பிக்சர்ஸ் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ வந்து ஆமை, மைனா, அடுத்தது இதில் என்ன கொடுத்துருக்கு, எறும்பு, இங்கே பூ போடணும். அடுத்தது வந்து இது என்னது, புறா, அப்போ வந்து பூ போடணும். இங்கே இது என்ன பாருங்கள், குகை இல்லையா, அப்போ நீங்கள் கூ கை எழுதணும். அடுத்தது வந்து கைக்குட்டை, இங்கே வந்து கை போட்டு கைக்குட்டை எழுதணும். முடியும் எழுத்தில் தொடங்கும் சொல்லை எழுதுக, இப்போ இந்த 4 ஆன்சர் கொடுத்துருக்கு, அந்த 4 ஆன்சர் பற்றி சிறகு அப்படின்னா எதில் முடியுது, கூவில் முடியுது இல்லையா, அப்போ நீங்கள் கூ எதில் தொடங்குது பாருங்கள், குயில், அப்போ இந்த குயில் எடுத்து இங்கே எழுதுங்க. சிரிப்பு அப்படின்னா பூவில் முடியுது, அப்போ வந்து
புகை அப்படின்னு இங்கே எழுதணும். அடுப்பு அடுப்பு இந்த லாஸ்ட் எதில் முடியுது, பூவில் முடியுது இல்லையா, அப்போ வந்து புத்தாடை அப்படின்னு எழுதணும். அம்மி அம்மி மீ வந்து லாஸ்ட்டு முடியுது, அப்போ மீ எங்கே தொடங்குதோ பார்த்து மிளகு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆன்சர் எழுதணும். நீங்கள் புக் ஒர்க் பண்ணுங்க சில்ட்ரன், நல்லா படித்து பாருங்கள், நல்லா இந்த பாட்டையும் பாடி பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.